Hi friends, welcome to LH Mathematics. இனி நம்ம பார்க்க போறது கிண்டர் அண்ட் மேக்ஸ் சமச்சு கல்வி எக்ஸசைஸ் 3.15. ப்ரீவியஸ் வீடியோல 4th சம் வைக்க பார்த்துட்டோம், இந்த வீடியோல 5th சம் பார்க்கலாம். A school announces that for a certain competitions, the cash prize will be distributed for all the participants equally as shown below. அப்போ number of participants வந்து நம்ம x அப்படினு கொடுத்திருக்காங்க. Amount for each participant rupees 180 rupees 90 rupees ஓகேவா? அது வந்து y. அப்போ 2 participants க்கு வந்து 180 rupees தராங்க, 4 participants க்கு வந்து 90 rupees தராங்க, 6 participants க்கு வந்து 60 rupees, 8 participants க்கு வந்து 45 rupees, 10 participants க்கு வந்து 36 rupees தராங்க. Find the constant of variation. Constant னா நமக்கு என்னது? K value. ஓகேவா? அதான் நமக்கு என்னது? Constant. Graph the above data. அப்ப அவங்க கொடுத்திருக்க டேட்டால ஃபர்ஸ்ட் graph draw பண்ணிட்டு and hence find how much will each participant get if the number of participants are 12. அப்போ 10 participants க்கு 36 rupees னா 12 participants க்கு எத்தனை rupees தருவாங்க? அதான் இருக்கு இந்த க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது, 2, 4, 6, 8. அப்போ அதை நம்ம எழுதிக்கலாம், இந்த அபோ டேபிள் எக்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஒய் பாருங்க 180, 90, 60, 45, 36 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அண்ட் ஒய் டிக்ரீசஸ். அப்போ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒய் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன வேரியேஷன்? இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இட் இஸ் எ இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? இதெல்லாம் இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஷன் கண்டுபிடிக்கிறது, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் எழுதுறோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் இன்டைரக்ட் வேரியேஷனோட ஃபார்முலா என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ். அதான் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸை இந்த சைட் கொண்டு வந்துட்டால் நமக்கு என்ன ஆகிடும்? எக்ஸ் இன்ட்டு ஒய் இல்லைனா ஒய் இன்ட்டு எக்ஸ். நான் வந்து கரெக்டாக எழுதிருக்கேன், எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு கே ஆகிடும். அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னா என்னது நம்மளுக்கு? 2 × 180, எக்ஸ் இன்ட்டு ஒய் 4 × 90, 6 × 60, 8 × 45, 10 × 36. அதான் நம்மளுக்கு, அதை நம்ம எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. அப்போது 2 × 180, இதுலேயே பாருங்கள், 180 × 2 = 360, 90 × 4 = 360, 60 × 6 = 360, 45 × 8 = 360, 36 × 10 = 360. அப்போ எல்லாத்துக்கும் 360 வரதுனால 2 × 180 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. 4 × 90 ஈக்குவல் டு 6 × 60 ஈக்குவல் டு 8 × 45 ஈக்குவல் 10 × 36 ஈக்குவல் டு கே. அப்போ இதெல்லாம் என்ன நம்மளுக்கு? கே. அப்போ எல்லாத்துலேயும் நம்மளுக்கு காமனாக என்ன வருது? 360 இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு வருது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கே இஸ் ஈக்குவல் டு 360 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அவங்க கேட்டிருந்தேன், நான் ஏற்கனவே சொன்னேன் கே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது? கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு. அப்போ நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர், த கான்ஸ்டன்ட் கே ஆஃப் த வேரியேஷன் இஸ் 360. அப்போ இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்மிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்மிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கிராஃப் தி அபவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபெண்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் 12. அப்போ இது இன்டைரக்ட் வேரியேஷன்னால அப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணும்போது கர்வாக தான் வரும். அப்போ கர்வாக வரும்போது அது கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணுறோமா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே வந்து கே இஸ் ஈக்குவல் டு 360 அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? 360 அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாலும், 12 கேட்டிருக்காங்க, என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ இந்த 360 நம்ம கண்டுபிடிச்ச கான்ஸ்டன்ட்டோட அதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். அதுபடி நம்ம கிராஃப் ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். நான் கிராஃப் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை கிளியராக சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? பிளாட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதான் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சஸ். எக்ஸ் என்னது நம்மளுக்கு? நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ். இதான் ஒய் ஆக்சஸ், என்னது நம்மளுக்கு? அமௌண்ட் ஆஃப் ஈச் பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஓகேவா? அதான் நம்மளுக்கு ஒய். அப்போது நான் எக்ஸ் ஆக்சஸ் வந்து அவங்களே பாருங்கள் 2, 4, 6, 8 தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் எக்ஸ் ஆக்சஸ் வந்து
2, 4, 6, 8 அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன், 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து 10, 20, 30 ஏன்னா அது கிரேட்டர் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, 180. 2, 2 எடுத்தால் நம்மளுக்கு 180 வர சான்ஸே இல்லை. அப்போ நான் அதனால 10, 10 எடுத்திருக்கேன், 10 யூனிட்ஸ் மாதிரி. அப்போ நம்ம ஸ்கேலும் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 10 யூனிட் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம இப்போ பிளாட் பண்ணலாம். 2, 180 ஃபஸ்ட்டு 2, 180 நம்மளுக்கு எங்கே வரும், இங்கே வரும். நம்ம பாயிண்ட் வச்சோடனே நம்ம எழுதிடலாம் 2, 180. நெக்ஸ்ட்டு 4, 90 4, 90 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 6, 60 8, 45 40-க்கும் 50-க்கும் நடுவில் 45 8, 45 நெக்ஸ்ட்டு 10, 36 10, 36 நம்மளுக்கு 35 அதுக்கு அடுத்த ஒரு பாயிண்டில் 10, 36 ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்போது நம்மளுக்கு கே இஸ் ஈக்குவல் டு 360. இது வந்து நம்ம ஏன் இந்த ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன். நம்ம இப்போ இன்டைரக்ட் வேரியேஷன் ட்ரா பண்ணுறோம் ஒரு கர்வு, ஆனால் ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது ஓகேவா. எல்லாத்துலேயும் நம்மளால் கரெக்டாக ஒரு கர்வ் ட்ரா பண்ண முடியாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 360 இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் வேல்யூ 360 அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ் 12 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 360 டிவைடட் பை 12 பண்ணுங்கள், 12 ones are 12, 3s are 36, 0 அப்போ 30 அதான் நம்மளுக்கு இந்த சமுடைய ஆன்சர் வரும் ஓகேவா. ஆனாலும் நம்ம இதை டைரெக்டாக எழுதாமல் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இங்கேயே முடியுது 30ங்கிறது நம்மளுக்கு எங்கே இருக்குது, 12 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு நேராக 30ங்கிறது இங்கே இருக்குது. அப்போது கர்வை நம்ம இது வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வரணும், நம்ம தெரியாமல் இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த பாயிண்ட்டில் டச் ஆகி தான் வரணும். அதனால தான் இதை முன்னாடியே நம்ம ஸ்டெப் பண்ணிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டாக பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், நான் திருப்பி இப்போ பென்னில் ட்ரா பண்ணி காட்டுறேன். அப்போ நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே இந்த 30 தான் நம்மளுக்கு இந்த சமக்கு ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. அப்போ 30ல டச் ஆகணும் நம்ம ட்ரா பண்ண போகிற கர்வ் ஓகேவா. அப்போ நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணலாம். ஒரு ஆரோ மார்க்கும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 12. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருந்து வெர்டிகலா ஒரு லைன் நம்ம டிரா பண்ணிக்கணும். 12ல இருந்து வெர்டிகலா ஒரு லைன் டிரா பண்ணிட்டு அது அந்த கிராஃப்ல எங்க டச் பண்ணுதோ அதுல இருந்து ஹரிசான்டலா ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே போய் முடியுது, 30ல தான் முடியுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த சமக்கு ஆன்சர் 30 தான் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம எழுதிக்கலாம், த வென் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் 12, ஈச் பார்ட்டிசிபென்ட் will get rupees 30. அப்போ ருப்பீஸ் ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ், இது ஒய், அதில் தான் நம்மளுக்கு 30 வந்திருக்கு. அப்போ அது என்னது, இன் ருப்பீஸ் தானே, அப்போ ருப்பீஸ் 30. அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹின்ஸ் தரேன், டைரக்ட் வேரியேஷனில் ஆன்சர் எப்பயுமே நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும் ஓகேவா, ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆனால் இன்டைரக்ட் வேரியேஷனில் நம்ம எப்படி கர்வ் ட்ரா பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் ஓகேவா. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து 30 தான் ஆன்சர் ஓகேவா. இப்போது சப்போஸ் இதிலே தான் நம்மளுக்கு முடியுது, அவங்க கொடுத்த பிளாட்டிங் வந்து 10, 36 தான் முடியுது. சப்போஸ் நான் இந்த லைனை கொஞ்சம் க்ராஸாக இப்படி கர்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகேவா, இப்படி கர்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 30 வந்திருக்காது ஓகேவா. ஆன்சர் வந்து 30.3 அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்திருக்கும் ஓகேவா. அதனால தான் நான் இந்த ஹின்ஸை யூஸ் பண்ணேன் ஓகேவா. நம்ம என்ன கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோமோ அவங்க கொடுத்துருக்க க்வெஸ்சனை பொறுத்து அதோட டிவைட் பண்ணணும். அதில் என்ன ஆன்சர் வருதோ, 30 சப்போஸ் 30 வந்ததுனால நான் அதை வச்சு தான் நான் வந்து கிராஃப் ட்ரா பண்ணேன், பிளாட் பண்ணேன். 30 வர மாதிரி, 30ல டச் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கேன். அதனால் எந்த இன்டைரக்ட் வேரியேஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த ஹின்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிக்கோங்க. கிராஃப் கரெக்டாக
ப்ளாட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும் ஓகே फ्रेंड्स எக்ஸிஸ் 3.15 ல 5th சம் பாத்துறோம் பேலன்ஸ் சம்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை